Hi friends! இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மினியேச்சர் குக்கிங் தான் வந்து பண்ண போறோம். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சோ பாத்திரம்லாம் வந்து நாங்க ஊர்ல வச்சிட்டு போயிருந்தோம். சோ அதனால ஊருக்கு எப்ப வரமோ அப்பதான் பண்ணலாம்னு சொல்லி இருந்தேன். நான் கமெண்ட் பாக்ஸ்லயே கமெண்ட் பண்ணிருந்தேன். இன்னைக்கு வந்து நம்ம தீபாவளி ஸ்பெஷலா ஸ்வீட் தான் பண்ண போறோம். ரெண்டு வகையான ஸ்வீட், சிம்பிள் ஸ்வீட் தான். சோ ரெண்டு வகையான ஸ்வீட் வந்து பண்ண போறோம். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அத்தை வந்து கேசரி பண்ண போறாங்க. வழக்க வழக்கமா பாரம்பரியமா வந்து ஸ்வீட்னாலே ஃபர்ஸ்ட் எல்லாரும் மைண்ட்ல யோசிச்சு வர்றது கேசரி தான் வச்சு சிம்பிளா ஈஸியா பண்ணிடலாம்னு சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேசரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ண போறேன்னா பாம்பே அல்வா வந்து செய்ய போறேன். ஸோ இன்னைக்கு பாம்பே அல்வா. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து தீபாவளி அன்னைக்கு வந்து கேட்டிருந்தீங்க, தீபாவளி செலிப்ரேஷன் வீடியோல அத்தை வந்து என்ன புது சாரி கட்டலன்னு சொல்லி இங்க பாருங்க சாரி வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்காக தான் வந்து நான் குக்கிங் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி சாரி கட்ட சொல்லி அழகா வந்து சாரி கட்டிட்டு உட்காந்துருக்காங்க. அத்தை வேற ஃபீல் பண்றாங்க சமைக்கிறதுக்கு போய் இந்த சாரி கட்ட சொல்லி ஒரு கல்யாணத்துக்கு கட்டினா பரவாயில்லன்ட்டு இருந்தாலும் நீங்க ஆசைப்பட்டீங்க அதனால கட்டிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம குக்கிங் தான் வந்து பார்க்க போறோம். சில்வர் பாத்திரம் இல்ல சங்கீதா, இதுல அல்வா எல்லாம் செய்ய முடியாது சங்கீதான்னு சொன்ன கேட்கவே மாட்டாரு. நான் இந்த சட்டியில அல்வா செய்வான்றாரு. சரி உண்மைதான் மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து தண்ணியில போட்டு நல்லா கரைச்சிக்கணும். ஒரு பால் எப்படி இருக்கும் ஸோ அது மாதிரி வந்து நல்லா கரைச்சிக்கணும். கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சாச்சு. முந்திரி பருப்பு அழகா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். முந்திரி பருப்புன்னா ஒரு பெரிய கேசரி கூட இவ்வளவு முந்திரி பருப்பு போட மாட்டீங்க போல இருக்கு. ரெண்டு பேரும் கால் கால் கிலோ முந்திரி பருப்பு இருக்குது உடச்சி வச்சுட்டோம். கால் கால் கிலோ போடுறீங்களே ரவோண்டு சட்டிக்கு சாதாரணமா போட்டு பண்ணுவோம் பேபே. இந்த அல்வா டேஸ்ட்னாலும் முந்திரி டேஸ்ட் பாதி எடுத்து மேட்ச் பண்ணிடும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் முந்திரி இவ்வளோ தூரம் சேர்த்துருக்கேன் நான். எல்லாம் ஐடியாவோட தான் பேபி வேலை பார்க்கறது. அத்தை ரவ வருது, நான் முந்திரி வருவேன். வறுத்து போட்டுக்கோ, அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்குல்லன்னா முந்திரி தான். ஆமா ரவை உள்ள பாத்திக்கும் போல இருக்கு. சரி அல்வா வந்து வருமானம் தெரியல, ஆனா அல்வா வந்து இதுல கொட்டி நம்ம கட் பண்ண போற அல்வா. அடைய பாம்பர் வந்து அது கட் பண்ணி வரும் இல்லையா ஸ்லைஸ் ஸ்லைஸா கடையில ஒரு பாவ சொல்லி. ஆமா அதான் கட் பண்றதுக்கு ஒரு பிளேட் எடுத்து அது கொஞ்சமா நம்ம நெய் தடவி வச்சிடலாம். பிளான் பண்ணி ரெடி ஆனவனே அப்படி கொட்டி நம்ம ஓ எப்ப அது அப்ப ரெடி ஆகுறப்ப டப்பு நெய் தடவி காண்டிதான். அப்பெல்லாம் பண்ண கூடாது முன்னாடியே ப்ரீ பிளான்டா இருக்கணுமா. ஆமா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணு. முந்திரிய கொட்டிட்ட போல. ஆமா ஆல்ரெடி வானல்ல இருந்தே பார்த்தோன்னா எண்ணெய் லீக் ஆகுது. அதனால நெய்லாம் சேர்க்கலாம். அப்படியே லைட்டா வறுத்து வைப்போம் ட்ரையாவே. அடுப்பு ஏறில மேல போட்டு வறுத்துக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் முந்திரிய. நீ கேசரி டக்குன்னு செஞ்சிருமா. சங்கீதா எல்லாம் எதிர்பார்க்காத, சங்கீதா வந்து பசை கிண்டி ஏத்துன்னு வரும் போஸ்டர் ஒட்டுறதுக்கு. சரி சரி அதான் பேபி, கற்றுக்குட்டிக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அதான் வித்தியாசம்.
ना बेबे தண்ணி ஊத்திருக்கேன் ம் பாத்திரத்துல அதுல சக்கரை வரும் தண்ணி இல்லையா ஆமா சரி நம்ம எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு இப்போதைக்கு எடுத்துக்கலாம் மெஷர்மென்ட்லாம் வந்து பொரிமா சொல்லிக்கலாம் வெறும் தண்ணியில சக்கரை போடுற என்ன கணக்கு வெறும் தண்ணியில சக்கரை போடுறது கம்முனிரு சரி சரி ஏதோ ஒரு கணக்கு அல்வா அல்வா கணக்கு சரி இந்திரி நல்லா நெய் போட்டு வறுத்துட்டியா வறுத்துட்டான் வறுத்தாலும் கொஞ்சம் தீ அதிகமா போயிடுது சரி ஏறக்கிடு नीचे எனக்கு தெரிஞ்சு நீ கூழ் தான் செய்வேன்னு நினைக்கிறேன் அல்வா செய்யறேன் கூழ் செய்ய போற கூழ் பாப்பா பவுடர் போடுமா சோளமாவு கூழ் குடிச்சிருக்கே பேபி கம்மங் கூழ் குடிச்சிருப்பா கேவுறு கூழ் குடிச்சிருப்பா சோளமாவு கூழ் குடிச்சிருக்கே இப்ப இன்னைக்கு அதான் போடுமா சக்கரை சேர்த்து சக்கரை நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா இந்த கான் ஃப்ளோர் வந்து சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சணும் இந்த அளவுக்கு வந்து தண்ணியா கரைச்சிருக்கனா இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இத கிண்டிக்கலாம் இங்க பார் அல்வா பண்ண முடியாது சொன்னா பாயாசம் சரி பாப்போம் இப்போதிக்கே பாயாசம் ரேஞ்சில இருக்குது அது அல்வாவா மாறுமான்றதே எதிர தேர்ப்பா நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோ அப்பதான் சேர்த்து வரோம் உப்பா ரவைய கொட்டி கிளறப் போறேன் தண்ணி சுட்டுது நல்ல சூடாயிடுச்சு தண்ணி கொதிக்குதே கொட்டி கிளறப் போறேன் கேசரியா ஆமா ஒரு பக்கம் அல்வா ரெடி ஆகுது ஒரு பக்கம் கேசரி ரெடி ஆகுது கேசரி பயங்கரமா இருக்குது ஓ என்ன என்ன சங்கீதா அல்வா அல்வா கட்டே ம் இந்த கண்ணாடி மாதிரி இது பாம்பே அல்வா இப்ப என்ன பண்ணோம் அதுல ஒருத்தர் சொன்னாரு சட்டில செஞ்சா அப்படியே ஒட்டிக்கும் வரவே வராதுன்னு ஆமா எப்படி வருது நல்லா இருக்கு பாக்க நல்லா சூப்பரா இருக்கு தரந்து வருது நெய் சேத்தேனே அப்படியே தரந்து வருது அடி குழி அடி வருது கரண்டி எங்க இருக்குது அது எங்க வருது ஆமா வேற லெவல் பேபி நீ சக்கரை சேர்த்துக்க போறோம் ம் கேசரிக்கு சக்கரையா சக்கரை ம் நல்ல இனிப்பு நிறைய சக்கரை போட்டா தான் இனிப்பு நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் எனக்கு இன்னமே எங்க அம்மா செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நெய் ஊத்த போறா போதா நெய் எல்லாம் ஊத்திட்டாங்க கேசரி ரெடி ஆயிடுச்சு முந்திரி பருப்பு போட்டுருவோம் டெக்கரேஷனுக்கு நாளை வெச்சுக்குவோம் சின்ன சின்ன டெக்கரேட்லாம் போட்டுருவோம் அதுலயே அம்மா டெக்கரேஷன்லாம் பண்ணப் போறாங்களா சங்கீதா கேட்டுங்க டெக்கரேஷனுக்கு நான் எடுத்து வச்சிருவாங்களா அவர் கொஞ்சம் வந்து போட்டுருவாங்களா பாத்துக்க சூப்பரா இருக்கு கேசரி பாக்க ஆமா சூப்பரா வந்திருக்கு கேசரி சரி விடு கேசரி சாப்பிடுங்க ஜாலியா அல்வாவும் பயங்கரமா வெந்துக்கிட்டு இருக்கே உங்களுக்கு காட்றாருங்க பேபி அல்வா காட்ட இங்க பாருங்க பாம்பே அல்வா நல்லையா இருக்குது அப்படிதான் இருக்குமா கலர் போடுவோம் கேலகா கட்டிங் வரேன் பாம்பே அல்வால வந்து கலர் கலரா வந்து போடலாம் என்ன கலர் ஃபுட் கலர் பச்சை கலர் மஞ்சள் கலர் சிவப்பு கலர் எல்லா கலரும் போட்டுக்கலாமா
சோ நான் வந்து கேசரி கலர் வந்து அதே கலர் இருக்கும் ஆ ஆ எலக போட்டு இறக்கிட வேண்டியதா ரெடி ஆயிச்சப்பா ஆமா இறக்கிடவே போறங்களா சரி நம்ம போறமா செய்வோம் அடுத்து அடுத்து வேற ஏதாவது வீட்ல வேலை இருந்தா பாக்கட்டும் அவ்வளவுதான் ஆமா கேசரி நெய் எல்லாம் போட்டு எடுத்து வைக்கிறேன் ஆமா நெய் எல்லாம் போட்டு ம் அறுக்கணும்ல ஓஹோ வெட்ட போறாங்க ஆமா நான் அப்படியே ஸ்பூன்ல அள்ளி சாப்பிற மாதிரி வைக்க போறேன் அதாரே கூப்பர கேசரி செஞ்சிட்டாங்க வாவ் ரெபி அல்வா மாதிரி ரெடி ஆயிடுச்சு பேபி கேசரி அப்ப சாப்பிட்டுட்டான் திருசா இல்லனா நைட் அவர் அல்வா இல்லனா கேசரி ம் நெய் சேர்த்துட்ட ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன் ஏலக்காய் ம் அதுக்கு அப்புறம் முந்திரி வறுத்த முந்திரி பொடியா வந்து வறுத்து நிறைய சேர்த்துட்டேன் பா சட்டி விட முந்திரி அதிகமா இருக்கு போலதே ஆமா சேர்த்துட்ட இத அப்படியே கலந்துக்கலாம் இதுல வந்து ஃபுட் கலர் நமக்கு என்ன கலர் விருப்பப்படுதோ அந்த கலர் வந்து சேர்த்துக்கலாம் பாக்கறதுக்கு இருட்டு கடை அல்வா மாதிரி இது நீ எந்த கடை அல்வா தானா நான் அல்வா தான் டேஸ்ட் சாப்பிட அல்வா மாதிரி தான் சேர்த்துக்கலாம் இதில் நான் ஃபுட் கலர் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணால் நமக்கு வந்து பாம்பே அல்வா ரெடி பாம்பே அல்வா ரெடியா ஆமாம் இந்த டிஸ் அல்வா எப்படியா அப்படியே இப்படி பிறலுது வந்து சைடு எடுத்தா சுத்துது பார்த்தியா பாத்திரத்தில் இதை எடுத்து தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் ஆற வச்சு சட்டை அல்வா ரெடி அல்வா வேற லெவல் பாம்பே அல்வா சட்டியே அல்வா வாவ் வழுக்குது பத்தி அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சங்கீதா அல்வா வாவ் இங்க பாரு பேபி அல்வா ஏய் 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 அல்வா ரெடி ஏய் இங்க பாரு பாத்திரத்துல இருந்து சைடு வருது பாரு ஆமா சரியான போட்டி அல்வாவா கேசரியா நான் வந்து பாத்தீங்கன்னா கார்ன்ஃபிளவர் அல்வா பண்ணிருக்கேன் அத்தை ரவா அல்வா பண்ணிருக்காங்க அதாவது கேசரி அங்க காட்டுமா என்ன பண்ணிருக்கமா ரவா கேசரி இங்கே பார் அசை போட்டி நான் ரெண்டுத்துல பார்க்க எப்படி எது நல்லா இருக்க ரெண்டுமே பார்க்க நல்லா தான் இருக்கு பழச்சி விடா தம்பி பழச்சி அவ்வளோதான் சூப்பரான அல்வா அண்ட் கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு மாமா குளிச்சுட்டு இருக்காரு அவர் வந்த உடனே மாமா கிட்ட கொடுத்து டேஸ்ட் பார்த்து எந்த ரெசிபி வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லி மாமா கிட்ட வந்து கேட்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேசரிலாம் செஞ்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு கேசரி ரெடி ஆகி அரை மணி நேரம் ஆயிடுச்சு அது வரைக்கும் மாமா ரெடி ஆகிட்டு இருந்தாரு மாமா குளிச்சுட்டு அழகா ரெடி ஆயிட்டாரு இப்போ வந்து ஜட்ஜி அவர் தான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்ல போறாரு அத்தை அதுக்கு முன்னாடி அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்த கேக் வந்து கட் பண்ண போறாங்க அதாவது கேசரி அவங்க வந்து கட் பண்ற அளவுக்கு பண்ணிருக்காங்க ஸ்கொயரா அதையும்
ஆர்னா வந்துரும்னு சொன்னா நான் கரெக்ட்டா வந்து சங்கீதா அல்வா அவ கட் பண்றாரு நீ எது சாப்பிடு ரெண்டு பேரும் சாப்பிட்டே தரமான சம்பவத்தை சொல்லணும் அவன் ரெடி பண்ண சூப்பரா இருக்கு அல்வா அல்வால பேபி அது ராசதி அல்வா மாதிரி இங்க பாருங்க ஏன் அல்வா தனித்தனியா வந்துருச்சு அவன் சூப்பரா வந்து சூப்பரா இருக்கு மேல காட்சி சூப்பரா இருக்கு ஆ அல்வா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க நம்மமா அல்வா சாப்பிடுறோம் நிறைய முந்திரி முந்திரி எடுங்கம்மா இது எடுங்க ஆ அல்வா சாப்பிட்டு பாப்போம் எப்படி இருக்கு பாப்போம் நல்லா இருக்கா என்னன்னா சூப்பரா இருக்கு அல்வா அல்வா எப்படி இந்த சின்ன சட்டையில செய்யறன்றது பெரிய விஷயம் தான் இங்க பாருங்க அல்வா அப்படியே துண்டு அல்வா துண்டு மாதிரி இப்படி சொல்லுவாங்க இதான் நல்லா அல்வா நல்லா சூப்பரா இருக்குது அருமையா இருக்கு முந்திரியே நல்லா இருக்கும் திதிப்பு எல்லாமே நல்லா தான் இருக்கு ரெண்டு பேர் ரெண்டு பேருமே எல்லாமே திதிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அது குறை இல்ல யார் வின்னர் இது யார் தான்னு சொல்ல முடியல ஆக்சுவலா அதுதான் உண்மை கேசரியும் வேற லெவலா வந்திருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தா அல்வாவும் சூப்பரா இருக்கு நான் கேசரி வந்து சாதாரணமா செய்யலாம் அல்வா போய் அடுப்புல செஞ்சது ஒரு சின்ன செஞ்சது அது வந்து கிரெடிட் சங்கீதாக்கு தான் அல்வா வந்து கண்டிப்பா வந்து இந்த பாத்திரத்துல செய்ய முடியும் நான் எதிர்பார்க்கிறேன் நான் ஆரம்பிக்கும் போதே செய்யாத வரவே வராதுன்னு சொன்னேன் சூப்பரா இருக்கு ஒரு வேலை இந்த பாத்திரத்தை சேர்த்து பெரிய விஷயம் சாப்பிட நல்லா சூப்பரா இருக்கு ரெண்டுமே ரெண்டு ஸ்வீட்டான ஸ்வீட் தான் சோ அதனால நாங்க ரெண்டு பேரும் ஸ்வீட்டான ஸ்வீட்டான பதிலே வந்து கொடுத்துருக்காங்க சோ அதனால ஒரு ப்ராப்ளம் இல்ல நாங்க வந்து ஸ்வீட் எடு கொண்டாடுன்ற மாதிரி ஜாலியா வந்து முடிஞ்சிடுச்சு சாப்பிட்டாச்சு மினியேச்சர் குக்கிங்ல மினியேச்சர் குக்கிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணீங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனா வரும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் டாடா பாய் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா வந்து கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து செஞ்சிரலாம் ஆமா சூப்பரா வந்திருக்கு அல்வா வந்து ரொம்ப கடிக்கிற மாதிரி இருக்கும்ல காரையில வச்சானே அப்படியே கடிக்கிற மாதிரி இருக்கு கறி மாதிரி நல்லா இருக்கு அருமையா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் தீபாவளி டிரஸ் போடலன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க ஆமா ஏன்னா அது எங்க மேலதான் தப்பு தீபாவளி அன்னைதான் அப்படி காலையில வந்தோம் இல்லையா காலையில தான் டிரஸ் எடுத்துட்டு வந்தோம் அப்போ வந்து போடல பிளானே இல்ல அதனால வந்து போடல சரி அதனால இன்னைக்கு வந்து போட்டே இது பண்ணாங்க முன்னாடி எதுவும் தரல தை அதை கட் பண்ணி அந்த தையல் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் டைம் இல்ல சோ அதனால அத்தா சாரி கட்டல இன்னைக்கே வேற ஜாக்கெட் போட்டுதான் கட்டியிருக்காங்க அந்த சூப்பரா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பாய் டாடா பாய்